கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று ஒரு நாங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதாவது வாசல் என்றால் என்ன என்பதை குறித்து முன்னரை பகுதி வெளியிட்டிருந்தோம் ஒருவேளை புதிதாக இந்த செய்தியை கேட்பவர்கள் அந்த நாளில் வெளியிடப்பட்ட செய்தியை நீங்கள் மறுபடியும் ஒருமுறை கேட்டுவிட்டு இதை தொடர்ச்சியாக பார்ப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நல்லது ஆபிரகாமும் திறப்பின் வாசலும் என்கிற தலைப்பில் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திறப்பின் வாசலில் ஆபிரகாம் லோத்துவுக்காக மன்றாடின காரியத்தை ஆதி ஆகமத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம் இந்த திறப்பின் வாசல் நிற்கும் முன்பதாக ஆபிரகாமை கத்தர் எப்படி தகுதி தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தில் வாசிப்போம் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்து சேதனம் பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லோரும் அவனோடே கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்று அழைக்கப்படுவது புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானமாக மாறியது திறப்பின் வாசலிலே ஜபிப்பதிலே ஆர்வத்தை காட்டுகிற உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் இந்த ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறீர்களா வாசிக்க நாம் கேட்போமா கொலோசேருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பவுலதை விளக்குகிறார் பழைய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனம்தான் புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானமாக மாறியதை கூறுகின்றார் கொலோசை இரண்டாம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம்

ஆனால் நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய முக்கியமான முதற்காரியம் நாம் ஞானசனம் எடுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆதி ஆகமத்தில் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு வரும் இரண்டாம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதியம் பதினெட்டு இரண்டு மூன்று பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்மையில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியரை விட்டு கடந்து போக வேண்டாம் கவனியுங்க இந்த மூன்று புருஷரை ஆபிரகாம் கண்டதும் ஓடி சென்று அவர் உமூதாக பணிந்து வரவே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல அவர் எனத்தானாகிய லோத்துவுக்கும் இந்த சுபாவம் இருந்ததை பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் ஆதி ஆகமத்தில பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போமா இரண்டாம் லோத்துவுக்கும் கூட உபசரிக்கிற பழக்கம் இருந்தது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முற்பிதாவின் வாழ்க்கையில் சம்பவித்ததை எவரைய நிருபாக்கியன் எப்படி எடுத்து காட்டுகிறார் என்று பார்ப்போம் எபரேருக்கு எழுதப்பட்ட நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எபரேர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் தேவ தூதரையும் சிலர் உபசரித்தார் என்று சொன்னால் ஆபிரகாம் லோத்துவைத்தான் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆக திரும்ப சொல்கிறேன் உபசரிக்கும் வாழ்க்கை ஆபிரகாம் இடத்தில் இருந்தது உண்மையிலேயே அவர்கள் உபசரித்தது இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு வந்த இரண்டு தூதரையும் உபசரித்தார் இதன் விளைவு என்னவென்று பார்க்கலாமா ஆதி ஆகமத்தில் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் ஒன்பது கவனிங்க சாராள் எங்கே என்று கேட்கிறார்கள் ஆண்டவர் நாம் அவரை உபசரிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் அனைவரோடும் கூட கர்த்தர் பழக விரும்புகின்றார் ஆக திரும்ப சொல்லுகிறேன் உபசரிக்கிற பழக்கம் மாபெருகாமுக்கு இருந்தது வசனம் ஒன்பது சொல்லுகிறது சாராளை பர்டிகுலராக விசாரிக்கிற காரியத்தை பார்க்கின்றோம் அது மட்டுமா அதே அதிகாரத்தில் பாருங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அங்கு கர்த்தருக்கும் சாராளுக்கும் இடையே நடக்கிற உரையாடல் சொல்லப்படுகிறது நீ நகைத்தாய் என்கிறார் ஆண்டவர் அவள் இல்லை என்று மறுக்கிறாள் இப்பொழுது கத்தரவளை பார்த்து உற்பவ கால திட்டத்திலே குமாரனை பெறப்போவதை குறித்து வாக்கு கொடுக்கின்றார் எத்தனை ஒரு சந்தோஷம் தெரியுமா நாம் உபசரிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்திலே எல்லோரோடும் தம்முடைய ஃபெல்லோஷிப்பை கீப் அப் பண்ணுகிறார் என்று விளங்கி கொள்ளுங்கள் அடுத்து நாம் பார்க்கிறது இந்த ஆபர்காம் வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல ஒரு அருமையான குணம் சிறந்த ஒரு லீடராக அவர் இருப்பார் என்று கத்து வாக்கு கொடுக்கின்றார் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தில் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் பதினேழாம் வசனத்தை வாசிப்போம் வசனம் பெரிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவரகாடைய வாழ்க்கையிலே அவன் பலத்த ஜாதியா இருப்பான்

அவர் வழியில் நடவுங்கள் என்று அவர்களுக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான் என்று கத்தர் அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் ஒன்று சொல்லுகிறேன் விருத்த சேதனம் என்கிற தகுதியை அவர் கடந்து வருகிறார் உபசரிக்கும் குணத்தை காட்டுகிறார் அதன் விளைவை கத்தர் குடும்பத்தில் எல்லோரோடும் பழகுகிறார் அதற்கடுத்து நாம் பார்க்கிறது ஆவரகாமி சிறந்த தலைவனாய் கத்தர் எடுத்து காட்டுகிறதை பார்க்கின்றோம் நல்லது இயேசு கிறிஸ்துவும் கூட வந்திருந்தார் என்று சொன்னேனே கடந்த செய்தியில் கூட அதாவது ஏப்ரல் பதினெட்டு வெளியிட்ட செய்தியில் கூட இதை குறித்து நான் விளக்கமாய் கொடுத்திருக்கிறேன் வாசிப்போம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வாசிக்க கேட்போம் பதினெட்டு பதினாறு நான் நோக்கி அந்த புருஷர் சோதமை நோக்கி இரண்டு பேரும் போகிறார்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நிற்கிறார் மூன்று புருஷரிலே இருவர் புறப்பட்டு போய்விடுகிறார்கள் விடுகிறார்கள் அங்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் நின்று கொண்டு வாசிக்கலாமா அதே அதிகாரத்தில் இருபத்ரெண்டாவசனத்தை வாசிப்போம் இருபத்ரெண்டு இதுதான் கத்தருக்கு முன்பதாக ஆபரகான் நின்றார் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கின்றார் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பரிந்து பேச போகிற ஊழியத்தை செய்கிற இயேசு கிறிஸ்திடத்திலேயே தன் இனத்தானுக்காக பரிந்து பேசி ஆபரகாமுடைய ஊழியம் திறப்பின் வாசலை சார்ந்ததாக இருக்கிறது என்று வழங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பின்னும் அங்கே நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே சாயங்கால நேரம் துவங்கிவிட்டதாக நாம் அறிகின்றோம் வாசிக்கலாமா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா வசனம் ஒன்று பார்த்தீங்களா அவர்கள் சோதமுக்கு வருகிறார்கள் ஆபரகாம் கத்திர சமூகத்தில் பின்னும் நின்று கொண்டே இருக்கின்றார் அவர் பரிந்துரைக்கிற காரியத்தை பாருங்கள் ஏழு முறை இதை வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் வசனம் இருபத்தி மூன்றை பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க நாம் கேட்போம் பதினெட்டு இருபத்தி மூணு துன்மார்க்கனோடு நீதிமானை அளிப்பீரோ என்று லோத்துவை மனதில் வைத்து கேட்கிறார் யார் அந்த லோத்து ஆதியாகமத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் துவக்கி பதினொன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வரை வாசிக்கும் பொழுது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகா மேய்ப்பருக்கு வாக்குவாதம் உண்டாகி லோத்து தர்க்கம் பண்ணி அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகிறார் தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துவனுடைய இருப்பிடமாகிய சோதம் குமரா பாதிக்கப்பட போகிறதை கேள்விப்பட்டதும் ஆபரகாம் லோத்து மீது வைத்திருந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அந்த லோத்தை நீதிமானாகவே ஆபரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பொதுவாகவே இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாதாரண மனிதன் கேட்டிருப்பான் என்று சொன்னால் லோத்து உடைய இருப்பிடத்துக்கு அழிவு வருகிறது என்று சொன்னால் கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி இருப்பான் ஆர்ப்பரிப்போடு பேச இருப்பான் ராபரகாம் கத்தர் சமூகத்தில் நின்று மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறார் லோத்து ஒரு நீதிமான் என்று காட்டுகின்றார் உண்மையிலேயே இது பெருந்தன்மையை குறிக்கிறது முதலாவதாக இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பரிந்துரைக்கிறார் அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்காம் வசனத்திலே ஐம்பது பேராகிலும் என்று ஆரம்பிக்கிறார் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாற்பத்தைந்தாக குறைக்கிறார் அடுத்து இருபத்தொம்பதுலே நாற்பதாக குறைக்கின்றார் முப்பதாம் வசனத்திலே முப்பது பேர் என்று சொல்லுகின்றார் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே இருபது பேர் என்று சொல்லுகின்றார் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பத்து பேராகிடும் என்று கேட்கின்றார் மொத்தம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் ஏழு முறை பரிந்துரைக்கிற ஆபிரகாமுடைய பேச்சை நாம் பார்க்கின்றோம் நான் வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா ஆபரகாம் பெருந்தன்மை இருந்தது ஆங்கிலத்தில் மிட்டி என்று சொல்வார்கள் லோத்துவை குறித்த அவர் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளாமல் நீதிமானாகவே காட்டுகிறதை பார்க்கிறோம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா ஏழை வாசிக்க கேட்போம் எந்த அளவுக்கு கத்திடத்தில் நெருங்குகிறாரோ அந்த அளவுக்கு மனத்தாழ்மை வெளிப்படுத்துகிறார் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் கத்திடத்தில் எந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள் மனத்தாழ்மை இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவரை துச்சமாய் பார்க்கிற பார்வை இருக்காது எல்லாரையும் அதிகாரி மன்னி அதிகாரம் மன்னி கொண்டிருக்கிற போக்கு இருக்காது இந்த ஆபிரகாமை பாருங்கள் தோளும் சாம்பலுமான அடியேன் என்று சொல்லுகின்றார் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி வருகிறவன் நெருங்க நெருங்க தன் வாழ்க்கையிலே எளிமையைத்தான் வெளிப்படுத்துவான் என்று தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லுகிறது சாயங்காலத்திலே தூதர்கள் அங்கே வந்து விடுகிறார்கள் எதற்கு அந்த சோதம் குமராவை அழிக்கிற காரியத்தை செய்வதற்காக ஆபிரகாமோ கத்தர் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் நாம் சொல்லுகிறோமே என்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம் கடந்த செய்தியிலே அதாவது என்ட்ரன்ஸ் ஆஃப் எ பிரேக் த்ரூ என்று கண்டோம் அந்த திறப்பின் வாசலிலே ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கின்றார் லோத்துவக்காய் பரிந்து பேசுகின்றார் பதினெட்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் முடிகிறது கத்தர் ஆபர்காண்டு பேசின பின்பு புறப்பட்டு போய்விட்டார் ஆபிரகாம் தன் இடத்திற்கு திரும்பினான் ஆனால் ஆபரகாம் உள்ளம் அவனுக்குள்ளாக விண்ணப்பங்களால் நிறைந்திருந்தது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் லோத்துவை காப்பாற்ற வேண்டுமே கத்தர் காப்பாற்ற வேண்டுமே என்று தொடர்ந்து அவர் ஜபசந்தியோடு தான் காணப்பட்டார் அதன் விளைவு ஆதியாக பாருங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா ஆதியாகம் பத்தொன்பது இருபத்தி நான்கு ரெண்டு வார்த்தை வருது பார்த்தீங்களா கர்த்தர் கர்த்தராலே அது மிக முக்கியமானது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் பரலுவத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராலே அக்கினியை வரிஷிக்க பண்ணுகிறார் சோதோமின் மேலே கர்த்தர் அக்கினியை வரிஷைக்க பண்ணி பட்டணத்தை அளிக்கின்றார் தொடர்ந்து பாருங்கள் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிப்பு பத்தொன்போது இருபத்தி ஆறு அநேக சோர்வான வாழ்க்கை காரணமானவள் அவருடைய மனைவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணமானவள் ஒன்னாக நின்றுவிட வாசிப்போம் ஏழு இருபத்தி எட்டை வாசியுங்கள் வெடியற் காலத்தில் அதிகாலையில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த ஆபரகாம் ஜபத்தோடு காணப்பட்ட ஆபரகம் காலையிலே வெலத்தில் எந்த இடத்தில கத்திரத்தில் பேசினாரோ அதே இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் அத்தனையும் எரிந்து சாம்பலாகி புகையாய் போகிற காட்சியை பார்த்தார் ஆபரகம் அவருக்கு நம்பிக்கை உண்டு லோத்து நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருப்பார் என்று திட்டமாக அறிந்திருந்தார் வாசிப்போம் அடுத்த அனுபவத்துக்கு வருகிறோம் காலையிலே அதாவது என்றைக்குமே திறப்பின் வாசல் வரும்பொழுது விடியற்காலை அதிகாலை தொடர்ந்து வருகிற காட்சியை பாருங்கள் ஆதி யாகமத்திலே இருபதாம் அதிகாரத்தில் ஆவரகாம் வாழ்க்கையில் அடுத்த பிரேக் துறை என்னவென்று பார்க்கின்றோம் வாசிப்போம் ஆதியாம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் உண்மையிலேயே ஆபரகாம் உயிருக்கு பயந்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாலும் கூட அந்த இடத்து மனுஷர் பொல்லாதவர் என்று அறிந்திருந்து சொல்லிவிட்டாலும் கூட நிச்சயமாகவே சாரால் இல்லாத அந்த இரவு ஆபரகாமுக்கு வேதனையை கொடுத்திருக்கும் அதிகமாய் கஷ்டத்தில் காணப்பட்டார் அந்த இரவில நிச்சயமான நம்புகின்றேன் அவர் துயரத்தோடு கூட காணப்பட்டிருப்பார் இதை கண்ட கர்த்தர் அதே இரவில் என்ன செய்கிறார் பாருங்கள் ஆதியாம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் இரவிலே கர்த்தர் சொப்பனத்திலேயே தோன்றுகிறார் காரணம் என்ன ஆபிரகாம் ஒரு பக்கம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் இரவிலே கத்தொடு சமூகத்தில் பாரத்தோடு காணப்பட்ட ஆபரகாமுடைய வாழ்க்கையை நிமித்தமாகவே கத்திரணி செய்கின்றார் பாருங்கள் இரவிலே அபிமிலேக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கின்றோம் வாசிப்போம் வாசிக்கும் பொழுது இரவிலே கத்தர் சொப்பனத்திலே அபிமிலேக்கு தோன்றி எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கின்றோம் வாசிப்போம் இருபதாம் அதிகாரத்திலேயே அவசனத்தை வாசியுங்கள் நான்காம் அவசனம் நீதி உள்ள ஜனங்களை அளிப்பீரோ என்று கேட்கிறார் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பத்து மாதங்களுக்கு முன் ஆபரகாம் கட்டடத்தில் கேட்ட அதே கேள்வியை இப்பொழுது அபிமிலே கற்றுடைய சமூகத்தில் கேட்கிறார் வாசிக்கலாம் ஆதியாகமத்தில் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் இருபத்தஞ்சாம் வசனம் வாசிங்க அதிலேயே பத்து மாதங்களுக்கு பிறகு அபிமிலைக்கு அதே கேள்வி கேட்கிறார் கத்தரை பார்த்து நீதிமானை அளிப்பீரோ என்கிற வார்த்தையை கேட்கிறதை பார்க்கின்றோம் வாசிப்போம் இருபதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் வசனம் எட்டு பாருங்கள் இந்த திறப்பின் வாசலுக்கு பிறகு அதிகாலை வருகிறதை பார்க்கிறோம் அதிகாலமை எழுந்து காலமே விடுதலை கிடைக்கிறதை பார்க்கின்றோம் ஆகமத்தில் இருபது இருபதாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது ஆவரகா மிரவில துயரத்தோடு காணப்பட்ட காட்சி மூன்றாம் சொல்லுகிறது கத்தர் அபிமிலக்கு ராஜா எச்சரிக்கிறார் என்றைக்குமே நாம் இரவிலே கட்டட சமத்தில் ஜெபத்தோடு கண்ணீர் வடிக்கும் பொழுது அதே இரவிலே கத்தர் எதிரிகளை எச்சரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது திறப்பின் வாசலில் வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் வீண் போவதில்லை கத்தர் சத்துருக்களை எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார் என்று தெளிவாக அறிந்து கொள்ளு கத்தர் ஆஸ்வதிப்பாராக பிரைசலான் அடுத்த பண்ண சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆதியாம் இருபதாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஏழாம் வசனம் சொல்லுகிறது இந்த குறிப்பிட்ட ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிற காட்சியை பார்க்கின்றோம் ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசி என்று நாம் பார்க்கின்றோம் இருபதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் வசனம் ஏழு ஏய் குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி செய்து இருக்கிற காரியத்தை பார்ப்போம் வாசிப்போம் ஆதியாகமம் 20 ஆம் அதிகாரத்திலே 15 ஆம் வசனத்தை வாசிப்போம் வசனம் பதினைந்து கவனிப்போம் சாராலை குறித்து கத்தர் எச்சரிக்கை கொடுத்ததும் அபிமேலைக்கு ராஜா சாராலை ஆவரகாம் இடத்தில் சேர்ப்பித்து விடுகிறார் இப்பொழுது ஆபரகாமை பார்த்து அபிமிலைக்கு சொல்லுகிறார் இந்த தேசத்தில் எங்கே குடியிருக்க விருப்பமோ நீ குடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார் ஆக ஐந்து வருஷங்கள் ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஐந்து வருஷங்கள் அபிமிலைக்கு தனக்கு கொடுத்த அந்த இடத்திலேயே ஆபரகாம் குடியிருக்கின்றார் இந்த ஐந்து வருஷங்களும் அபிமிலைக்கு வீட்டில இருக்கிற வேலைக்காரிகளும் சரி அபிமேலைக்கு வீட்டில ஸ்திரீகள் எல்லாரும் கர்ப்பம் அடைக்கப்பட்டவர்களாய் இல்லாமல் காணப்பட்டார்கள் வாசிக்கலாம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் தேவனை நோக்கி வேண்டிக் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை அனுகிரகம் பண்ணினார் இந்த ஆபரகம் ஒரு தீர்க்க தரிச சொல்றோமே ஏன் தீர்க்க தரிசின்னு கேட்டீங்கன்னா தன்னை ரெஸ்ட்லெஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆக்கின இந்த அபிமேலேக்கு குடும்பத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஐந்து வருஷமாக யாருக்குமே குழந்தை இல்லை அபிமேலேக்கு ராஜாவுக்கு துயரமாய் காணப்படுகின்றதை இப்பொழுது ஆபரகாம் அந்த வீட்டாருக்காக ஜெபித்த பொழுது கத்தர் அனுக்கரகம் பண்ணி அபிமேலுக்கு வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளும் வேலைக்காரிகளும் பிள்ளை பெறுகிற சாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் ஐந்து வருஷம் அங்கே தங்கி இருந்து தீர்க்கதரிசி என்பதை நிரூபித்து காட்டுகிறார் ஆபரகாம் தீர்க்கதரிசிக்கு இருக்கிற முக்கியமான இலக்கணம் என்ன தெரியுமா தன்னை வேதனைப்படுத்துகிற மக்களுக்காக மன்றாடி ஜபிக்கிறவனாக இருப்பான் திரும்ப சொல்லுகிறேன் நம்ம யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ யார் வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காய் மன்றாடி ஜபிக்கிற பழக்கம் இருக்குமானால் தேவன் நம்மையும் தீர்க்க தரிசியாய் காண்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் ஏசையாவை போல ஆபரகம் இதோ ஒரு கண்ணுக்கு கர்ப்பவதியாக என்று தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை ஒன்று செய்தார் ஜெபித்தார் யாருக்காக தன்னை கஷ்டப்படுத்தின அபிமிலைக்கின் குடும்பத்திற்காக வாரத்தோடு ஜெபிக்க கத்தர் ஜபத்தை கேட்டு அந்த வீட்டாருக்கு அனுக்கிறகம் என்னுகிறார் இப்படி ஆபரகம் செய்தபடியினாலே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் சொல்லுகின்றன இந்த ஜப வாழ்க்கை ஆபரகம் செய்ய ஆரம்பித்தாரே ஆறாவது ஆண்டிலே அதாவது அபிமேலேக்கு ராஜாவுடைய இடத்திலே குடியிருந்த அந்த ஆறாவது வருஷத்திலே கத்தர் ஆபரகாமுக்கு ஆசீர்வாத வாசலை திறந்து கொடுக்கின்றார் வாசிப்போம் ஆதி ஆம் இருபத்தி ஒன்னு முதல் இரண்டு வசனங்கள்

ஐயா ஒரு காரியம் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய மற்ற குடும்பத்தின் பெண்கள் கர்ப்பம் திறக்கப்படுவதற்காக ஆவரகம் அழுத பொழுது அவர் மனைவி கர்ப்பத்தை கத்த திறந்து கொடுத்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தை நான் வலியுறுத்தி பேசுகிறேன் யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்த பொழுது கத்தர் அவன் சிறையறுப்பை மாற்றினார் என்று காண்கின்றோம் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கலங்குகிறேன் அன்பு மகளை கவனித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு குழந்தை வாக்கியம் இல்லையோ உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்காக அழுது ஜபிக்கும் பொழுது உங்கள் கர்ப்பத்தை தேவ நிச்சயம் திறக்கிறவராக இருக்கின்றார் ஏனென்றால் எவரேற்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மூன்றாம் வசனத்தில் கட்டப்பட்டவர்களுக்காய் ஜபிக்கும் பொழுது நீங்களும் கட்டப்பட்ட மக்களைப் போல நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையை நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற கஷ்டத்திற்காய் பாரப்படும் பொழுது இதே கஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக திறப்பின் வாசலில் காத்திருக்கும் பொழுது உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்டு உங்களுக்கு அதே ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிற சகோதரனை கவனியங்கள் ஆத்துமாக்கள் சபையில் அதிகம் வேண்டும் என்று ஜபிக்கிறீர்களா யார் யார் உங்களுக்கு ஜபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அந்த சபை போதகருக்காக மன்றாடி திறப்பின் வாசலில் காத்திருங்கள் உங்கள் சபையில் கற்று ஆத்துமாக்களை பெருக செய்வார் கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடிக்கிறீர்களோ யார் யார் இந்த பிரச்சனையில் காணப்படுகிறார்களோ அவர்களுக்காய் திறப்பின் வாசலிலே காத்திருங்கள் தேவன் உங்கள் கடன் பிரச்சனை மாற்றுகிற தேவனாக நிச்சயமாக இருப்பார் இன்னும் வேலை விஷயமாக திருமண விஷயமாக என்னென்ன காரியங்களுக்கு ஜபிக்கிறீர்களோ மற்றவர்களுக்காய் ஜபிக்க ஜபிக்க யோபுவின் சிநேகிதர்களுக்காக யோபு ஜபித்த பொழுது அவர் சிறையிப்பை கத்து கத்தர் மாற்றியது போல உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார் என்று திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் அடுத்த முக்கியமான பிரேக் த்ரூ பகுதியை பார்க்கின்றோம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தை இருபத்தி அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம் பின்பு எகிப்த தேசத்தால் ஆகிய ஆகார் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு

ஈசாக்கை பெறும் பொழுது நூறு வயதாக இருந்தார் நிச்சயமாக இஸ்மவேலுக்கு பதினான்கு வயது இருக்கும் எப்பொழுது ஈசாக்கு பிறந்த பொழுதே ஆகவே தன்னுடைய தம்பியை காட்டிலும் பதினான்கு வயது பெரியவனாகிய இந்த இஸ்மவேல் வளர்ந்து வருகிற அந்த ஈசாக்கை அதிகம் கஷ்டப்படுத்துகிறான் இப்பொழுது சாரால் சொல்கிறார்கள் இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆபரகாமுக்கு யார் பேச்சை கேட்பது என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது அன்று இரவு துயரத்தோடு காணப்பட்டார் வாசிக்கலாமா ஆதி இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் வாசிப்போம் இவ்விதமாய் துயரப்பட்டு கத்திர சமூகத்தில் பாரப்படுகிற இரவு நேரத்தில் தான் அந்த ராத்திரி நேரத்தில் கத்தர் ஆபரக என்ன சொல்லுகிறார் வாசிப்போம் உம் ஆண்டு சொல்லுகிறார் சாரால் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஆகாரையும் இஸ்மையில் அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிக்கலாம் பதினான்கு வசனத்துக்கு வரலாமா பதினான்கு அவசனம் ஏற்கனவே சொன்னேன் தெறப்பின் வாசலுக்கு அடுத்து அதிகாலை இடம் பெறுகிற காட்சியை பாருங்கள் காலமே எழுந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிற காட்சியை பார்க்கிறோம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டுகள் கழித்து இயேசு சொன்ன வார்த்தைக்கு வரலாமா யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை எடுத்து காட்டுகிறதை பார்க்கின்றோம் எடுத்து வாசிப்போம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் எட்டு முப்பத்தஞ்சு அடிமை வம்சத்தை சேர்ந்த ஆகாரும் சரி அவள் குமாரன் இஸ்மென சரி நிலைத்திருக்க மாட்டார்கள் தொடர்ந்து வாசிங்க வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கு என்னும் குமாரன் நிலைத்திருந்த காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆதியாம் இருபத்தொன்னு பதினான்கை கிறிஸ்து எடுத்து காட்டுகிற காட்சியை பார்க்கின்றோம் வாசிப்போம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆவர காமிக்கு எதிரில் ஏற்பட்ட மற்ற ஆசிர்வாத்தை பார்க்கின்றோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை இருபத்தி அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம் ஆதரகை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் முன்னோட இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்ற பெரிய பெரிய பிரபுக்களும் அதிகாரிகளும் ஆபரகம் இடத்தில வந்து சமாதானமாகி ஆணையடைவித்துக் கொண்டுகிற காரியத்தை பார்க்கின்றோம் உண்மையிலே பெரியமானவர்களே திறப்பின் வாசல் ஜபம் உங்களுக்கு இருக்குமானால் பெரிய பெரிய பிரபுக்கள் அதிகாரிகளும் உங்களிடத்திலே சமாதானமாக இருக்கும்படிக்கு கத்து நிச்சயமாய் செய்வார் ஆகவே திறப்பின் வாசல் அனுபவத்துக்கு அடிக்கடி வரும்படிக்கு பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன் வாசிப்போம் ஆதி ஆம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா முப்பத்தி ஒன்றாம் வசனம் பூரணமான ஒரு நீரூற்று எப்போதும் வற்றாத நீரூற்று பெயர் சபா பெயர் சபான் இட்டுக் கொண்ட பிறகு பெயர் அந்த இடத்துல இன்றைக்கும் கூட தண்ணீர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் திறப்பின் வாசலில் அடிக்கடி காணப்படும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வற்றாத நீரூற்றாக ஆசுவதித்து கொடுப்பார் அது மட்டுமா வாசிப்போம் அதே அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வசனம் முப்பத்தி மூன்று தோப்பு என்றால் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி பாருங்களேன் பெயர் என்று நீரூற்று முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தோப்பை உண்டாக்கினார் கத்தரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலமாய் மாற்றினார் உண்மையிலேயே அதை ஒரு ரெட்ரீட் சென்டராக ஆபரகம் மாற்றினா என்று சொல்லலாம் ஒரு ஜெப தோட்டமாய் உருவாக்கினதாக சொல்ல முடியும் அங்கே கத்தர் நாமத்தை ஆபரகம் தொழுது கொள்ளுகின்றார் அன்பானவர்களே எத்தனை பெரிய ஒரு ஆசிர்வாதம் தெரியுமா திறப்பின் வாசலில் காணப்படும் பொழுது குடும்பத்தில் அடுத்து என்ன செய்யலாம் என குழப்பத்தை கத்தர் மாற்றுவார் ஆபரகம் அப்படித்தான் அந்த இரவில கத்தர் வாக்கு கொடுத்தார் ஈசா சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆபரகம் கீழ்ப்படிந்தார் பிரபுக்கள் தயவை கத்தர் கொடுத்தார் பரிபூர்ண ஆசிர்வாதம் ஆகிய பெயர் சபை என்று பெயரிட வைத்தார் அதே ஸ்தலத்தை தொழுகை ஸ்தலமாய் மாற்றினார் அன்மான பிள்ளைகளே என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லப்படும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தை கத்தர் மற்றவர்களுக்கான தொழுகை ஸ்தலமாய் கத்த நிச்சயம் மாற்றி கொடுப்பார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இப்பொழுது நாம் தொடர்ந்து ஆதி ஆகமத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வருகின்றோம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் எவரைய முடிப்படி இரவு நேரத்தை காட்டுகிறது வாசிப்போம் ஆதியாம் இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு வசனத்தை வாசிக்க கேட்போம் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அடுத்த ஒரு பிரேக் த்ரூவை பார்க்கின்றோம் அடுத்த ஒரு பிரேக் த்ரூ ஆபிரகாமுக்கு இரவில கத்திர பேசுகிறார் உன் பெரிய குமாரன் ஈசாக்கை எனக்காக பலியடினி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்று வசனத்தை பாருங்கள் என்றைக்குமே திறப்பின் வாசலை ஒட்டி அதிகாலை என்கிற வார்த்தை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் ஆதிகம் இருபத்தி ரெண்டு மூன்று சொல்லுகிறது அதிகாலமே ஆபரகம் எழுந்திருக்கின்றார் உண்மையிலே பாருங்கள் இப்படி ஆபரகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறில் சொல்லுகின்றார் உங்கள் பிதாவாய் ஆபிரகாம் என் நாளைக்கான வாஞ்சியாக இருந்தார் கண்டு களி கூறுந்ததாய் கத்தர் சொல்லுகின்றார் இப்படி இயேசு கிறிஸ்து யோவான் எட்டாம் அதிகாரத்திலேயே இந்த அனுபவத்தை எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால் திறப்பின் வாசல் மகிமையை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறு விளக்கமாக ஆதியாம் பதிமூணாம் அதிகாரத்தில் விட்டு பிரித்து ஆண்டவர் பதினாறாம் அதிகாரத்தில் ப பதிமூன்றாம் அதிகாரத்தில் விட்டு கத்திர பிரித்தார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகாடைய இனஞ்சன பந்துக்களை விட்டு பிரித்தார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆகார் விட்டு பிரித்தார் என்று சொல்லி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் மே பதினேழாம் தேதி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறோம் அதில் ஆதியாம் இருபத்தி ரெண்டு விளக்கமாய் பேசியிருக்கிறேன் பதினேழாம் தேதி மே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் இப்போ நான் சுருக்கமாய் வருகின்றேன் இந்த திறப்பின் வாசல் அனுபவத்தில் ஆபரகாம் விருந்தே மகனை பலிகொடுப்பதற்காக ஆயத்தமான பொழுது திரும்ப ஈசாக்கு உயிரோடு வந்த காட்சியை இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் அது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிப்போம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போமா பதினைந்தாம் வசனம் கத்தனுடைய என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை என்று தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவோடு இடைப்படுகிற வாழ்க்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம் வாசிப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே பதினேழாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை பெருகவே பெருக பண்ணுவேன் இதுதான் பெரிய ஒரு ஆசிர்வாதம் பாருங்கள் திறப்பின் வாசல் நின்றபடியினால் சரியான தெளிவை பெற்றபடியினால் அங்க ஈசாக்கு பலி கொடுக்க துணிந்த ஆபிரகாமை கத்தர் உயர்த்துகின்றார் மட்டுமல்ல உன் சந்ததியை நான் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல என்று சொன்னார் உண்மையிலேயே வானத்து நட்சத்திரங்கள் என்கிற வார்த்தை ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை குறிக்கும் கடற்கரை மணல் என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீதை இருபத்தி மூணாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என தொடரும் எவரைய மொழிப்படி நன்மை என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய உலக ஆசீர்வாதங்களை குறிக்கிற வார்த்தை கிருவை என்றால் நமக்கு கிடைக்கிற ஆவிக்குறி ஆசீர்வாதங்களை உண்மையில் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த அதிக ஆழம் உள்ளது என்று விளங்கிக் கொள்ளுங்கள் வாசிப்போம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் உன் சந்ததிக்குள் என்று சொல்லிவிட்டார் சந்ததிகளுக்கு என்று சொல்லவில்லை உனக்கு பிறந்திருக்கிற ஈசாக்கின் மூலமாக அநேக ஜாதிகள் உருவானாலும் கூட ஈசாக்கின் மூலமாக வந்தது என்று சொல்லும் பொழுது உன் சந்ததிக்குள் என்று சொன்னால் ஈசாக்கு வழியிலே பின் நாட்களில் வரக்கூடிய இயேசுவைத்தான் குறிப்பிடுகிறார் அந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கிறதுனால் பூமியின் சகல தேசத்தாரும் இரட்சிப்பை பெறப்போகிறார்கள் அந்த சந்ததிக்குள் என்கிற வார்த்தை இயேசுவை குறிக்கிற வார்த்தை என்று அறிந்து கொள்ளுங்கள் வாசிப்போம் கலாத்தேருக்கு எழுதப்பட்ட நிருபம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் அப்போ தெளிவாக எடுத்துக்காட்டு மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் என்று பதினாறு குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு குறிக்கிற வார்த்தையின் வாக்கு பெறுகிறார் ஆபரகாம் திறப்பின் வாசல் மகிமை சொல்லிக்கொண்டே வருகின்றேன் வாசிப்போம் ஆதியாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போமா ஒன்றாம் வசனம் ஆரம்பிக்கிறது அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த அனுபவத்துக்கு பிறகு கத்திர செய்கிற இருபதாம் வசனம் பாருங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆரம்பித்து ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்ட ஆபரகாமுக்கு அடுத்த ஒரு நற்செய்தி என்னவென்றால் இருபத்தி ரெண்டாம்சனம் அதிலே சொல்கிறது பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவிப்பு வந்துவிட்டது யார் அந்த ரெபேக்காள் ஈசாக்கு கல்யாணம் பண்ண போகிற மனவாட்டி திரும்ப சொல்லுகிறேன் ஆபிரகாம் இந்த அனுபவங்களை கடந்து வந்தபடியினாலே இந்த காரியங்களுக்கு பிறகு இருபத்தி வசனம் சொல்லுகிறது தன் சொந்தக்காரர் ஒருவருக்கு நெருங்கின இனத்தாருக்கு ரெபேக்கால் பிறந்த செய்தி ஆபிரகாம் கேள்விப்படுகிறார் இதில் என்ன ஆழமடங்கி இருக்கிறது ஈசாக்கு மணவாளன் நாள் ஒன்று வந்தது அந்த கேட்போமா ஆதி ஆகமத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அறுபத்தி மூன்றாம் வசனம் அறுபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு

நம்மை குறித்து சொல்கிறார் யோவான் ஒன்பது நான்கில் ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அதாவது ரகசிய வருகைக்கு பிறகு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கும் அந்த ஆட்சியில் ஊழியங்கள் செய்வதற்கு தடை விதிக்கப்படும் வேதத்தை வியாசிக்க முடியாது அந்தரங்கத்தில் ஜெபிக்க முடியாது போராட்டங்கள் இருக்கும் ஆக ஒருவனும் கிரிய செய்ய முடியாத அந்த கிறிஸ்துவின் காலம் வருகிறது என்று சொன்னார் இயேசு ஊழியம் செய்தது பகற்காலம் அந்திகிறிஸ்து வரப்போவது ராக்காலம் நீங்களும் நானும் அந்த பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட சாயங்காலத்திலே காணப்படுகிறோம் வி ஆர் லிவிங் இன் த ஈவினிங் சாயங்காலத்தில் இருக்கிறோம் ஒன்று தெரியுமா ஆதி வாசிக்க வாசிக்க கேட்டோம் இந்த சாயங்காலத்தில் தான் ஈசாக்கு ரெபேக்காலை சந்திக்கிறார் திரும்ப சொல்கிறேன் ஈசாக்கு ரெபேக்காலை வயல்வெளியிலே சந்தித்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது போல கிறிஸ்து உங்களையும் என்னையும் மத்திய ஆகாயத்தில் இரண்டாம் ஆணத்தில் சந்தித்து பரலோகத்துக்கு அழைத்துச் செல்வதுதான் ரகசிய வருகை என்று விளங்கிக் கொள்ளுங்கள் நாம் சாயங்காலத்தில் இருக்கிறோம் எந்த நேரமும் பரலோக மணவாணன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் இது சாயங்காலம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் ஈசாக்கு ரெவே காலை வயல்வெளியில் வரவேற்றது போல கிறிஸ்து உங்களையும் என்னையும் மத்திய ஆகாயத்தில் சந்தித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்லப் போகிறார் அன்றைக்கு ஆபரகம் கடந்து வந்த திறப்பின் வாசல் அனுபவம் இத்தனை ஆழமான ஆசிர்வாதத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திறப்பின் வாசல் ஜெபம் அதிக ஆசிர்வாதமானது என்று தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக நாம் பிரார்த்தனை செய்வோம் கத்திர சமூகத்திலே கண்களை முடி கத்திர சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் நம்மை நாமே தாழ்த்துவோம் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆபரகாமு கத்தர் கொடுத்த அனுபவங்களுக்காக ஆபரகாம் தரப்பின் வாசலிலே அடைந்து கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றி ஆபரகாம் வெறுத்த சேதனத்தை கத்தர் வார்த்தைப்படி நிறைவேற்றியது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறார்களோ காலத்தை நேரத்தை எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பத்தக்கதாக அவர்களை குதுமை செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் அந்தவரே அடுத்தவரை உபசரிக்கிற உபசரிப்பின் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை எங்களுக்குள்ளாக அதிகமாக தருவீராக ஆபிரகாம் குடும்பத்தில் ஆபருகாமோடு மட்டுமல்ல சாராலோடும் ஆண்டவரே அந்த ஃபெல்லோஷிப்பை வைத்துக் கொண்டிருப்பா எங்கள் குடும்பத்திலே குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜபிக்கிறோம் கணவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மாணவி பிள்ளைகள் திருந்தாதிருக்கிற குடும்பங்கள் மனைவி மாத்திரை ரசிக்கப்பட்டு கணவன் கத்தரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற குடும்பங்களுக்காக செவிக்கிறோம் எல்லாரோடும் கத்தர் ஐக்கியத்தை கொண்டு வருவீராக மனது உருகம் அப்பா குடும்பத்தில் எல்லாரும் இருக்கத்தக்கதாக வருகைக்கு என்று ஆயத்தப்பட்டிருக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் ஆபிருகாம் காணப்பட்ட அந்த பெருந்தன்மை மனத்தாண்மை எங்களுக்கு தாரும் பரிசையினை போல இந்த ஆயக்காரனை போல் இல்லாததால் சோத்திரம் என்று சொல்லாத ஆண்டவரே தேவனை பாவியாய் கிருபையாய் என்று தாழ்த்தி தோளும் சாமூலமாய் தாழ்த்தி கொடுக்கிற மனத்தாழ்வு எங்களுக்குள் அதிகமாய் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அன்பின் தகப்பனே எங்கள் கண்ணீர் ஒரு நாள் வீண் போவதில்லை எத்தனை பேர் இரவில கண்ணீரோடு கூட வேதனையோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இரவிலை தானே அபிமிலைக்கு ராஜாவை எச்சரித்தது போல திறப்பின் வாசலிலே ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் நிர்மலமாக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் தயவாக மனதுருகும் மற்றவர் தேவைகளுக்காக ஜபிக்கும் பொழுது எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று பார்த்தோம் எத்தனவே தாழ்த்தி உப்பு கொடுத்து இனிமேல் திறப்பின் வாசலிலே மற்றவர் தேவைக்கா ஜபிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஜபிக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் அப்பா ஜப வாழ்க்கை ஆசுவதித்து தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அன்பு தகப்பனே அதிகாலமே ஆபரகாம் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அந்த சோதும் குமர புயலும் இருப்பதை பார்த்தார் ஆண்டவரே வாழ்க்கையில தரப்பின் வாசலும் அதிகாலை அனுபவமும் அடிக்கடி ஏற்படத்தக்கதாக எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் என்ன செய்வோம் என்று தவித்த ஆபிரகாமுக்கு அந்த திறப்பின் வாசலில் ஆலோசனை கொடுத்த தேவன் எங்களுக்கும் ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நல்ல ஒரு மனவாட்டியாக உருவாக்கி ஆண்டவரே வரக்கூடிய ஆண்டவராக இயேசுக்கிரு சந்திக்கத்தக்கதாக அடரை தகுதிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் பொறுப்பேற்றுக் கொள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை